ஹாய், வெல்கம் டு ஜெஸ்மரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோங்க. பொதுவாக நம்ம அப்படி தான் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பூந்தமல்லி இருக்கிற மண்கலை கூடம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மண்கலை கூடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம யூஸ் பண்ண டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ், நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, டம்ளர்ஸ்லேருந்து ரைஸ் குக்கர்லேருந்து இட்லி குக்கர்லேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாமே மண்ணில் செஞ்சுருப்பாங்க. அது என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த மாதிரி கலையெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு நினைக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு கலையை வந்து நல்லா டெவலப் பண்ணி இது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு உன்னதமான மனிதரை நம்ம மீட் பண்ண போறோம். அவங்கள பத்தின விஷயங்களும் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. இந்த தொழிலை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க? இந்த தொழில் வந்து நான் ஆரம்பிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. இது வந்து ஒரு பாரம்பரிய தொழில், எங்களோட குடும்ப தொழில்னு சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வந்துருந்த தொழில் தான், நடுவில் விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா காலத்துலேயே பிரேக் ஆகிடுச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா வாத்தியார் தான், சரிங்களா? ஸோ இப்போது அவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வரைக்கும் செஞ்சுட்டு வந்த தொழிலில் வந்து நடுவில் ப்ராப்பரான வேல்யூ கிடைக்காதனால வந்து எல்லோரும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுனா வந்து எல்லாருமே சாப்பாடுக்கே கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. தொழிலை செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே கஷ்டப்படவே தொழில் விட்டுட்டு வேற ஒரு தொழிலை வந்து தேடி போக வேண்டிய நிலைமை வந்தது. நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மட்டுமே இதை முன்னிறுத்தி இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்க ஒரு தொழில். அது கொஞ்சம் சிரமமான தொழில், அதனால நல்லா ட்ராப் பண்ணாங்க. திரும்ப வந்து எனக்கு என்னன்னா வந்து எங்கள் பாட்டி என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறதான், எங்கள் பாட்டி எல்லாம் திரும்ப தொழில் வந்தேன். நான் காரணமே தான் எல்லாரும் ஆளாளுக்கு என்ன எம்பிஏ முடிச்சேன். முடிச்சு வந்து வேற ஒரு தொழில் இருந்தேன், சிவிலில் தான் இருந்தேன். எதுவும் ஒரு நாள் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்னடா தொழில் அணிஞ்சிட்டு இருக்கு, யாருமே இது பண்ண மாட்டீங்க, இதை கெடுக்க மாட்டேறீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்கே பிரசன்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் தான் எல்லாரும் வாழ்ந்துருக்கோம், ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். கிராமங்கள் அப்படி கிடையாது. கிராமங்கள் இன்னும் நிறைய கிராமங்கள் இயற்கையான வாழ்க்கை தான் வந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாள் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் நலத்திற்கோ அவங்களோட சுற்றுச்சூழலுக்கோ கெடுதல் இல்லாமல் இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றணும் தெரியல, என்ன வாழ்கிற வாழ்க்கைன்னு தெரியல. நம்மளோட ஒரே விஷயம் பணம், தப்பு கிடையாது. பணம் இல்லைனா வாழ்க்கை வாழ முடியாது தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நம்மளோட ஆரோக்கியமும் அதில் ஒன்று இருக்குது. நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல. ஒன்று என்ன சாப்பிட்ற உணவில் ஆரோக்கியம், அது விட்டமின் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா, இல்லை சத்து இருக்கா, என்ன எதுவுமே பார்க்குறதில்ல. நம்ம ஏதோ சாப்பிட்றோம், வயது நிறையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து என் பொருள் எப்படி என் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்ல வரணும் அப்படின்னா, இயற்கையான பொருள். இது வந்து கடல் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லணும். இந்த பொருள்களை எப்படி ஏன் இதில் என்ன ஆரோக்கியம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு வகையான நச்சுத்தன்மை இருக்குது.